வெல்கம் டு 3 வீக் ஒர்க் ஷாப் ஆன் ப்ரோக்ராமிங் அண்ட் சி பிளஸ் பிளஸ். நம்ம இந்த வீடியோல இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைப் கன்வர்ஷன் அப்படிங்கிறது தான். ஸோ டைப் கன்வர்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் பிளே அ மேஜர் ரோல். ஸோ நார்மலா ஒரு ப்ரோக்ராம்ல நீங்க ஒரு வேரியபிள், நார்மலா நமக்கு தெரியும் டேட்டா டைப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இட் இண்டிகேட்ஸ் அ டைப் ஆஃப் டேட்டா, என்ன மாதிரி வேல்யூஸை நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான். ஸோ நார்மலா டேட்டா டைப் யூஸ் பண்ணதான் நம்மளுக்கு மெமரி அலிகேட் பண்ணி அந்த வேல்யூஸை நம்மளால மெமரியில ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ஒரு கால்குலேஷன் பண்ணும்போது, ஸோ ஒரு ஒரு டேட்டா டைப்ல இருந்து மேபி இன்னொரு டேட்டா டைப்க்கு எனக்கு மாற்ற வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ஸ் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 23/7 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வர வேல்யூ கண்டிப்பாக ஃப்ராக்ஷனல வந்துடும். ஸோ அப்போ என்னன்னா, ஸோ இந்தி ரெண்டுமே இண்டீஜர், எனக்கு ஃப்ராக்ஷனல் ஆன்சர் வேணும். ஸோ அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அந்த டேட்டா டைப் கன்வர்ஷன் வந்து அந்த இடத்துல ஒர்க் ஆக வேண்டியது இருக்கும். ஸோ டேட்டா டைப் டைப் கன்வர்ஷன் அப்படின்னா கன்வெர்ட் ஃப்ரம் ஒன் டேட்டா டைப் இன்டு அனதர் டேட்டா டைப் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். அப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணும் போது என்ன மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதெல்லாம் ரெண்டு டைப் ஆஃப் கன்வர்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிசிட் ஆர் மேபி ஆட்டோமேட்டிக் டைப் கன்வர்ஷன். செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அசைன்மெண்ட் டைப் கன்வர்ஷன் ஆர் மேபி எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆட்டோமேட்டிக் டைப் கன்வர்ஷன் அப்படின்னா கன்வெர்ட் ஃப்ரம் லோவர் ஆர்டர் பைட் இன்டு ஹையர் ஆர்டர் பைட் அப்படின்னா என்னன்னா, லோவர் அமௌண்ட் ஆஃப் மெமரியில் இருக்கிற வேல்யூவை ஹையர் அமௌண்ட் ஆஃப் மெமரிக்கு நீங்க அப்ளை பண்ற அசைன் பண்றீங்கன்னா தென் ஆட்டோமேட்டிக்கா அது கன்வெர்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஒரு கேரக்டர் வேல்யூவை இண்டீஜருக்கு நான் காப்பி பண்றேன்னா கேரக்டரோட மெமரி 1 பைட், சார் இண்டீஜரோட மெமரி 2 பைட். அப்போ 1 பைட் ஆஃப் டேட்டா ஆட்டோமேட்டிக்கா 2 பைட்ஸ் ஆஃப் மெமரியில ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ண கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு எந்த லாஸுமே இருக்க சான்ஸ் இல்லை. பட் இதே நான் அசைன்மெண்ட் டைப் கன்வர்ஷன் எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்றோம்னா கன்வெர்ட் ஃப்ரம் ஹையர் ஆர்டர் பைட் இன்டு லோவர் ஆர்டர் பைட்ஸ் அப்படிங்கிறது தான். அதாவது இட் இஸ் ரிவர்ஸ் ஆஃப் ஆட்டோமேட்டிக். ஸோ அப்போ என்னன்னா 2 பைட்ஸ் ஆஃப் டேட்டா வேணும், 1 பைட் ஆஃப் டேட்டாவை கொண்டு வந்து வைக்கிறதுனா கண்டிப்பாக எனக்கு லாஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் பாசிபிள். அதாவது கண்டிப்பாக என்னோட அக்யூரஸில ப்ராப்ளம் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் ஆட்டோமேட்டிக் டைப் கன்வர்ஷன் அண்ட் திஸ் இஸ் சம் எக்ஸாம்பிள் ஃபார் அசைன்மெண்ட் டைப் கன்வர்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டு டு ஃப்ளோர், 2 பைட்லேருந்து 4 பைட்டுக்கு மாத்திர காம்பேட்டபிலிட்டி உண்டு. இண்டீஜர் டு டபுள், 2 பைட்ஸ்லேருந்து 8 பைட்ஸ், ஃப்ளோட் 4 பைட்ஸ்லேருந்து 8 பைட்ஸ், 1 பைட்லேருந்து எனி அதர் டேட்டா டைப் நான் அப்ளை பண்ணணும். ஸோ லைக் தட் ஃப்ளோட்ல, அதாவது டபுள்லேருந்து எனி டேட்டா டைப் பிக்கப் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரிஸ்க் ஆல் அசைன்மெண்ட், ஃப்ளோட்லேருந்து இன்ட், அதே போல் டபுள்லேருந்து ஃப்ளோட், இன்ட்லேருந்து கேர், இந்த மாதிரிலாம் நீங்கள் கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா திஸ் ஆர் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் அசைன்மெண்ட் டைப் கன்வர்ஷன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ கோயிங் டு யூஸ் சம் வீடியோ, மீன்ஸ் ஜஸ்ட் டு ஷோ எ டெமோ ஹவு த டைப் கன்வர்ஷன் வில் டேக்ஸ் பிளேஸ், எப்படி நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் இன்க்ளூட் அ ஹெட்டர் ஃபைல், ஜஸ்ட் நான் உங்களுக்கு இதை புரியறதுக்காக ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மெயின் ஃபங்க்ஷன் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நார்மலாக இந்த லாஜிக் வந்து எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் வேரியபிள் பண்ணுறேன், ASCII values நான் define பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் 65, ஏ 65 வந்து கேரக்டர் வேரியபிள் இருக்கு. ஸோ தட் இட் இஸ் ASCII value for capital A. ஸோ திஸ் இஸ் த ASCII value for capital A in ASCII table. ஸோ அதுக்கான equivalent value வந்து 65. ஸோ ஒரு integer variable நான் define பண்றேன். என்ன பண்றேன் அப்படின்னா just என்ன பண்றேன் அப்படின்னா first நான் display பண்றேன். நான் பி ஏ டிஸ்பிளே பண்ணிட்டேன், தென் கெட்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ நவ் கம்பைல், எந்த எரரும் இல்லை, ஜஸ்ட் நான் ரன் பண்றேன். ஸோ தட் டிஸ்பிளே கேபிட்டல் ஏ அண்ட் ஜீரோ, பிகாஸ் தட் மீன்ஸ் இட் டேக்ஸ் சம் கார்பேஜ் வேல்யூ அண்ட் கோயிங் டு அசைன் சம் வேல்யூஸ் ஹியர் தட் இட் டேக்ஸ் சம் கார்பேஜ் வேல்யூ தான் எடுத்துக்கும். ஸோ நான் 10 அசைன் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா பி ஈக்குவல் டு ஏன்னு சொல்றேன். இந்த இடத்துல சம் காப்பி ஆப்ரேஷன் இருக்கு. ஏட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா கேரக்டர், பியோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர். ஸோ ஏட மெமரி வந்து 1 பைட், பியோட மெமரி வந்து 2 பைட்ஸ். ஸோ 1 பைட் ஆஃப் டேட்டாவை ஈஸியாக 2 பைட்ஸ் ஆஃப் டேட்டாவில் நம்மளால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் இம்ப்ளிசிட் கன்வர்ஷன். இப்போ ஜஸ்ட் நான் கம்பைல் அண்ட் ரன் பண்ணுறேன். ஸோ காம்பேட்டபிலிட்டிஸ் ஓவர், ஓகே கண்டிப்பாக பாருங்க. ஸோ பியில் அந்த 65 வேல்யூ காப்பி ஆகி டிஸ்பிளே ஆகுது. ஸோ அப்போ இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கோவித் ஆனந்த், ஒன் மோர் எக்ஸாம்பிள்.
சி அப்படின்னு நான் என்ன பண்றேன் அப்படின்னா சி ஈக்குவல் டு பி. ஸோ பி இருக்கிற வேல்யூ நான் சிக்கு காப்பி பண்றேன். அப்ப இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹியர் ஆல்சோ த சேம் திங், ஹையர் ஆர்டர் பைட்ஸ் ஆஃப் டேட்டா, லோவர் ஆர்டர் பைட் ஆஃப் டேட்டா ரிஸ்கால் இண்டீஜர்ல இருந்து ஃப்ளோட்டுக்கு காப்பி பண்றேன். இண்டீஜர்ல இருந்து ஃப்ளோட்டுக்கு பண்றேன் அப்படின்னா இண்டீஜருக்கு 2 பைட், ஃப்ளோட்டுக்கு பண்றேன் அப்படின்னா 4 பைட்ஸ். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது, இட் வில் டிஸ்பிளே ஆஸ் யூஷுவல். பட் இதே இன்கேஸ் ஸோ திஸ் இஸ் ஃபார் இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன். ஸோ ஃப்ரம் திஸ் உங்களுக்கு இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் வந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளம், அதாவது லாஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எதுவுமே இருக்க சான்சஸ் கிடையாது. ஓகே, இப்போ இன்கேஸ் If I go with, I'm going to copy from 250 something. If I'm 250, I can't achieve B. So I'm going to copy to A. If A equal to B in solra, this is called explicit. Yeah, na? If B would have data time on the pathing of B na, 1 byte of memory la, 2 byte of memory ஸ்டோர் பண்ண ட்ரை பண்றீங்க, 2 bytes இருக்கிற வேல்யூ காப்பிட் இன்டு 1 byte-க்கு காப்பி பண்றீங்க. ஸோ அப்போ திஸ் இஸ் அ ப்ராப்ளம், கண்டிப்பால மெமரி லாஸ் ஆகும், மீன்ஸ் வேல்யூஸ் லாஸ் ஆகும். ஸோ அக்யூரசி கண்டிப்பால அஃபெக்ட் ஆயிடும். ஓகே, நான் எங்கே செக் இட்னா சியோட வேல்யூ, பி ஏட வேல்யூ மட்டும் பாருங்க, ஏட வேல்யூ கண்டிப்பாலும் சேஞ்சஸ் ஆயிருக்கும். சிதர் ஏட வேல்யூ இந்த இடத்துல டாட் அப்படிங்கிற மட்டும் காமிக்குது, ஏன்னா ASCII டேபிள் 128 என்ட்ரி தான் இருக்கும். ஈவன் இந்த இடத்துல நீங்க 128 கொடுங்க, கண்டிப்பாலும் ASCII டேபிள் இருக்காத கீவேர்டு தான் வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ கன்வர்ஷன் ஆகுது அந்த மாதிரிட்ட. ஓகேங்களா, ஸோ இப்போ இதே வந்து B ஈக்குவல் டு C, B ஈக்குவல் டு C அப்படின்னு கொடுக்குறேன்னா C வந்து ஃப்ளோட்டு, Bங்கிறது இண்டீஜர், அப்போ 4 பைட்ஸ் ஆஃப் டேட்டாவை நான் 2 பைட்ஸ் ஆஃப் டேட்டாவுக்கு நான் அசைன் பண்ணுறேன். அப்படி பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு லாஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 56.789. ஸோ அது வந்து கன்வெர்ட் இண்டீஜருக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா டாட்டுக்கு அப்புறம் என்ன வேல்யூஸ் இருக்கோ அது அப்படியே வந்து அது ஸ்கிப் பண்ணிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் கோயிங் டு கம்பைல் அண்ட் ரன் திஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏட வேல்யூ, ரெண்டாவது பி. ஸோ பி நான் சி லிருந்து பிஏ கன்வெர்ட் பண்ணேன். ஸோ 56.78 இட் இஸ் ஒன்லி 56. ஸோ அப்ப என்ன அப்படின்னா உங்களுக்கு இதுதான் வந்து திஸ் இஸ் கால் ஆட்டோமேட்டிக் டைப் கன்வர்ஷன்ஸ், சாரி இதான் அசைன்மெண்ட் டைப் கன்வர்ஷன். ஸோ அசைன்மெண்ட் டைப் கன்வர்ஷன் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாலும் லாஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கும். தேங்க்யூ.